ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் மனநல பிரச்சனைகளுக்காக மருத்துவர்களை சந்திக்கிறாங்க. மன அழுத்தம் ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்களா சொல்லப்படுவது பணம் இல்லாமல் இருக்கிறது, தொழில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்யும் இடங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளா சொல்லப்படுது. பெரும்பாலும் வயது வந்த பெரியவர்களே அதிக மன அழுத்தத்தால பாதிக்கப்படுகிறார்கள் என சொல்றாங்க. ஆனா குழந்தைகள், விலங்குகள் கூட மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறாங்களாம். சிறிய அளவில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் நல்லது என சொல்றாங்க. மன அழுத்தம் நம்மை அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு எதிராக இயற்கையாவே நம்முடைய உடலை தயார்படுத்துது. எதிர்வினை ஆபத்துகளை எதிர்கொள்ளும் விரைவா நம்ம செயல்பட வைக்குது. நம்ம வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்களை செய்வதற்கு நம்ம ஊக்குவிக்குது மன அழுத்தம். இருந்தாலும் தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் பொழுது உடல் மற்றும் உணர்ச்சிகளில் கூட மாற்றங்கள் ஏற்படுது. மன அழுத்தம் நம்ம நரம்பு மண்டலத்தால கட்டுப்படுத்தப்படுது. நம்ம ஆபத்து எதிர்கொள்ளும் பொழுது நம்ம மத்திய நரம்பு மண்டலங்கள் அதை எதிர்த்து சண்டையிடும் முறைக்கு மாறுது. இந்த நேரத்தில் நம்ம இதய துடிப்பு அதிகரிக்குது, இரத்த நாளங்கள் சுருங்குது, மேலும் மனதளவில் அதிக விழிப்புணர்வோட இருக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம உடல் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் அச்சுறுத்தல நேருக்கு நேர் எதிர்கொள்ளவும் இல்லைன்னா அதிலிருந்து தப்பித்து ஓடவும் விரைவான நடவடிக்கை எடுப்பதற்கு நம்ம தயார்படுத்துது. மன அழுத்தம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா பாதிக்குது. மன அழுத்தம் பலவிதமான அறிகுறிகளை உடல்ல ஏற்படுத்துது. இது எல்லோருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது கவலை, அமைதியின்மை, எரிச்சல் போன்ற உணர்ச்சிகள் அதிகம் ஏற்படுது. ஒரு சிலருக்கு தலைவலி, பதட்டம், செரிமான பிரச்சனை போன்ற உடல் அறிகுறிகள் கூட ஏற்படுது. அதிக மன அழுத்தம் ஏற்பட்டது உங்களை இரவில் தூங்க விடாமல் தடுக்கும். மன அழுத்தம் தூக்கமின்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்றா இருக்குது. இது நம்ம தூங்க விடாம செய்யுது. இரவுல நிம்மதியான தூக்கம் இருக்காது. மறுநாள் காலையில எழும்பொழுது அதிக சோர்வு, எதிலும் கவனம் செலுத்த முடியாம ஒருவித எரிச்சல் உணர்வை ஏற்படுத்துது. எந்த வேலையிலையும் நாட்டம் இருக்காது. மன அழுத்தம் அதிகம் இருக்கிறப்போ இரவில் நல்ல தூக்கத்தை பெறுவதற்கு உங்களால முடிந்த பல முயற்சிகளை செய்யணும். வெந்நீர் குளியல், புத்தகங்களை படிக்கிறது, சுவாச பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைத்து நல்ல இரவு தூக்கத்தை கொடுக்கும். தொடர்ந்து மன அழுத்தத்தால நீங்க பாதிக்கப்பட்டு வரும்பொழுது அது உங்களை கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொடர் அழுத்தங்கள், பிரச்சனைகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இது ஆரம்பத்தில் பதட்டம், தலைவலி, செரிமான பிரச்சனைகள், தூக்கமின்மை போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். தொடர்ந்து நீண்ட காலமாக நீங்கள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு மனம் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இது வாழ்க்கையில் ஒருவித விரக்தியை கொண்டு வரும். அதிக மன அழுத்தம் உங்களுடைய செயல்திறனை பாதிக்க தொடங்கும். நீங்கள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய மூளையோட வேதியியல் மாற்றங்கள் பாதிக்கப்படும். இது இரவில் நல்ல தூக்கத்தை கொடுக்காது, கவலை எரிச்சல் அதிகப்படுத்தும். மன அழுத்தம் உங்களுடைய கவனம் செலுத்தும் திறனை குறைக்கும். சரியான முடிவுகளை எடுக்க விடாது. அடிக்கடி தொடர்ந்து பல விஷயங்களை மறந்து போவீங்க. மன அழுத்தம் தலைவலியை ஏற்படுத்தும். மன அழுத்தம் தசைகள மாற்றத்தை ஏற்படுத்தும். இது தலைவலிக்கு வழிவகுக்கும். இது உங்களுடைய உடல்ல ஒரு சில ரசாயனங்களை தூண்டும். இதனால ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலியும் சிலருக்கு தலை பாரமா இருப்பது போலவும் உணர வைக்கும். ஒற்றை தலைவலியால பாதிக்கப்பட்டவங்களா நீங்க இருந்தா மன அழுத்தம் அதிகம் ஏற்படும் பொழுது மிக கடுமையான ஒற்றை தலைவலியால பாதிக்கப்படுவீங்க. தொடர்ந்து சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் தண்ணீரை அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலமும் நாள் முழுவதும் அமைதியா இருக்க நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலமும் ஒரு சில சுவாச பயிற்சிகளை செய்வதன் மூலமும் தலைவலி ஏற்படும் அபாயத்தை குறைக்க முடியும். மன அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது தசைவலி மற்றும் தசைகளில் இறுக்கம் ஏற்படுது. நீங்க மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய தசைகள் மேலும் பதட்டம் அடைய தொடங்குது. இது உங்களுடைய உடலை பாதுகாக்கும் ஒரு இயற்கையான தற்காப்பு செயல்பாடு. இருந்தாலும் இது தொடர்ந்து நடைபெற்று வரும் பொழுது இந்த தசை இறுக்கம் உங்களுடைய உடல்ல அதிக வலியை ஏற்படுத்தும். உடலுக்கு நல்ல மசாஜ் கொடுப்பதன் மூலமா உடல்ல ஏற்படக்கூடிய தசை வலியை குறைக்க முடியும். உங்களுடைய மன அழுத்தத்தை எளிதில் குறைக்க பல்வேறு வழிமுறைகள் உள்ளது. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது, சரியான உடற்பயிற்சிகளை செய்வது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க தொடங்கும். உங்கள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய வேலைகளை சரியா கண்டறிந்து அதில் போதிய கவனத்தை செலுத்தி பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். உங்களுடைய பரபரப்பான வாழ்க்கை முறையில ஒரு சில மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும். எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்கிறது என நீங்க நினைக்கிறீங்களோ அவைகளிலிருந்து விரைவில் வெளிவர முயற்சி செய்யுங்க. எல்லா செயல்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும். நீங்க இந்த சரியான முடிவை தேர்ந்தெடுத்து பிரச்சனைகளை சமாளித்தாலே போதும், மன அழுத்தம் உங்களுக்கு எந்த காலத்திலையும் வராது. மிக முக்கியமா உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிப்பதற்கென்று உங்க அருகிலேயே ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களை சரியா கண்டறிந்து அவங்களிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டாலே போதும், பாதி மன அழுத்தம் குறையும்.